ஏனுங்க மக்களே, நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்களா, வைகுண்ட பெருமாள் கோவில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுந்தரர் வரதராஜ பெருமாள் கோவில் தாங்க இப்போ போயிட்டு. நேற்றுக்கு போட்ட வைகுண்ட பெருமாள் கோயிலினுடைய அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க, அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்க இருக்குங்க, செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்க மக்களே, நேற்று நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க அந்த வைகுண்ட பெருமாள் கோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, அதாவது அந்த அஞ்சு பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது இல்லையா, அதாவது பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் சம்புவராயனர், அதுக்கப்புறம் விஜயநகர் ராயக்கர், நாயக்கனார்கள், இந்த அஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த அஞ்சு பேருமே வந்து இந்த கோயிலை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அஞ்சு பேர் தான் அந்த காலத்தில் வந்துட்டு எல்லா கோயிலும் வந்து ஆண்டுதாகவும் ஸோ வரலாறு சொல்லப்படுது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இதில் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிபி 900 வந்து இந்த 4 பல்லவ மன்னர்கள் பற்றிய குறிப்புகளை வந்து இந்த கோயிலில் இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர் காலத்தில் வந்து கல்வெட்டுகள் வந்து மொத்தம் 25 கல்வெட்டுகள், அந்த 25 கல்வெட்டுகளும் வைகுண்ட பெருமாள் கோயில், அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோயிலில் வந்து அந்த 2 நந்திவர்மனால் இந்த கோயிலை வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுத்துவாங்க. இதில் முக்கியமாக கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா 13 காலத்தில் பாண்டியர் கட்டுப்பாட்டின் கீழே வந்து சென்றதாகவும், பின்னர் வந்துட்டு தெலுங்கு சோழ ஆட்சி காலத்தில் விஜய கந்தகோபாலனிடம் வந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படம் வந்து இடதுபுறம் பார்க்குற புகைப்படம் வராகே பெருமாள், வலதுபுறம் பார்க்குற புகைப்படம் வைகுண்ட பெருமாளுங்க. சரிங்க, அடுத்தபடியாக நம்ம வந்து கோவில் கட்டிடக்கலைக்கு நம்ம வருவாங்க. அதாவது இந்த கோயிலை சுமார் 2 லெவலில் பரப்பளவில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் 5 கோபுரம் கொண்ட பெரிய கிரானைட் சுவர்கள் வந்து கொண்ட செவ்வக சுற்றுச்சுவரில் இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த தென்னிந்திய கோயில்களில் போலல்லாமல் என்ற ஒரே ஒரு சன்னதி வந்து மட்டுமே வந்து இந்த பிரதான தெய்வம் வந்து உள்ளதுன்னு சொல்லப்படுதுங்க. ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு ட்ராவல் அப்படி இல்லைனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம உங்களை சந்திக்கிற மகளே. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, ஸோ கோயில் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்க மகளே, முக்கியமாக நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ கொடுக்காதுங்க, போய் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே போனாலும் ஸோ ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஸோ அதனுடைய ஃபுல் அப்டேட் லைவ் அப்டேட்டாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம பேஜை வந்து ஃபாலோ கொடுக்குறங்க, இப்போயே ஃபாலோ கொடுத்துக்கோங்க. சரிங்க மகளே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்டு தெரியாத ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பாய் மகளே, பாய்.